ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி 2019 தேர்விற்கான எல்லா சப்ஜெக்டுக்குமே ஜென்ரல் 10 எவ்வளோ வரைக்கும்னு இப்போ போட போகிறோம். ஏன் இதை போடுறோன்னா, கண்டிப்பாக இந்த மார்க்லேருந்து இருக்கிறவங்க 100% ஜென்ரல் 10ல் போயிடுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உள்ளவங்களில் தான் அவங்க கம்யூனிட்டிலையும் எத்தனை பேர் இருக்கீங்கிறதுலாம் போட்டி வரப்போகுது, சரிங்களா? இது போட்டால் சரி, நிறைய பேர் கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் நம்பிக்கை வரும். ஏன்னா இதில் உள்ளவங்க எல்லாருமே ஜென்ரல் 10ல் போயிடுவாங்க. அவங்கள பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை, ஏன்னா நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் உங்களுக்கு சீட்டு இருந்தால் போதும், சரிங்களா? இது வந்து அக்யூரேட் 100% ஷுவரான இதுதான். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா 100 மார்க்லேருந்து 114 வரைக்கும் கண்டிப்பாக ஜென்ரல் 10 தான், அதில் வேறு எதுவுமே மாற்று கருத்தே இல்லை. அதேபோல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 84லேருந்து 99 வரைக்கும், மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 86 to 111, ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா 97லேருந்து 107 மார்க் வரைக்கும், கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 93 to 109, பாட்டனி பார்த்தீங்கன்னா 84லேருந்து 100 வரைக்கும், சுவாலஜி பார்த்தீங்கன்னா 89லேருந்து 98 வரைக்கும், சரிங்களா? இப்போ இதுதான் எல்லா பாடத்துக்கான ஜென்ரல் 10. இதில் உள்ளவங்களாம் நீங்கள் எதையுமே கவலைப்பட தேவையில்லை, கண்டிப்பாக ஜென்ரல் 10லேயே போயிடலாம். ஓப்பன் கேட்டகரியிலே போயிடலாம். இதுக்கு கீழே இருந்தால் நம்மளுக்கு கம்யூனலில் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இதுக்கு கீழே உள்ளதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து தாங்க கட் ஆஃப் வரும். அதை வந்து நம்மளால் கெஸ் பண்ணவும் முடியாது, ஏன்னா டிஆர்பி விடும்போது ரெஜிஸ்டர் நம்பரும் மார்க்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க, கேட்டகரி விடலை, மேல் ஆர் ஃபீமேல் எதுவுமே விடலை. அதனால் அதை வந்து கெஸ் பண்ணி சொல்ல முடியல. அதனால் இது இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஜென்ரல் 10ல் போயிடுவாங்க. இப்போ நம்ம சொல்கிற மார்க் எல்லாமே ஜென்ரல் 10ல் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து காம்படிஷன் ஆரம்பிக்கும், சரிங்களா? நீங்கள் எல்லாருமே நம்பிக்கையோட இருங்க. ஏன்னா இப்போ இன்னும் வரப்போகுது சிவி லிஸ்ட் வந்து குயிக்காக எப்போ வேணாலும் வரலாம், இது வந்துடும் கண்டிப்பாக, விரைவில் வந்துடும், கூடிய சீக்கிரம் வந்துடும், வரப்போகுது. அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேருக்கு சிவி கால் லெட்டர் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் அந்த லிஸ்ட்டு வந்த பிறகு நாங்கள் போடுறோம் என்னென்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல்ஸ் ரெடி பண்ணி வச்சிங்க, அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. என்னென்ன தேவைப்படுங்கிறத நாங்கள் அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டு வந்த உடனே ஒரு வீடியோ போடுறோம். கண்டிப்பாக இந்த நேரத்தில் இது போட்டது பல பேருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜென்ரலில் போகிறவங்களும் ஒரு நிம்மதியாக இருப்பாங்க. இந்த ஜென்ரலில் போகிறவங்களால் கீழே இருக்கிறவங்கெல்லாம் நம்ம கம்யூனிட்டியில் நம்மளுக்கு ஒரு சீட்டு இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும், கான்ஃபிடண்ட்டோடு இருங்க, நம்பிக்கையை தளர விடாதீங்க. மீண்டும் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக போகிறீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதனால் நம்பிக்கை கைவிடாதீங்க, எல்லோரும் நம்பிக்கை விடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.